அப்படி இருக்கலாம். பட் நம்ம மற்ற நாட்டு அரசியல் போய் குறுக்கிடாம தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு, எந்த தலைவராக இருந்தாலும் தமிழர்களுக்கு நல்லது பண்ணுவாங்கங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அதை விட்டு பார்க்கறது நல்லது. பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போவே முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு வாட்டி செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்று நம்புவோமாக. 2009 பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது, பட் அதை திரும்ப திரும்ப அதை செய்ய துணிய மாட்டாங்கங்கிறத நான் நம்புறேன். இல்லை, வரவேற்பு எதுக்கு தெரிவிக்கணும்? ஏன் நம்ம நாடு சம்மந்தப்பட்டது இல்லை, தமிழர்கள் சம்மந்தப்பட்டது அவ்வளோ. இடைத்தேர்தலில் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்காக டிடிவி தலைவர் முயற்சி பண்ணுறாங்க, அதனால் இடைத்தேர்தல் 20 தொகுதிக்கான இடைத்தேர்தல் தள்ளி போகிற வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஒருவேளை இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள், இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் ஒரே ஊழல் கொண்டு அதோடைய நீட்சி அவ்வளோதான். சந்திக்குமா சார்? வந்தா சந்திக்க வேண்டியதா, வரட்டும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.